அன்பான மாணவ மாணவிகளே இன்னுமொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மின் கொள்ளளவை பற்றி பார்த்திருந்தோம் இன்றும் சில விடயங்களை நாங்கள் அதில் மீட்டல் செய்து கொண்டு சில முக்கியமான கணக்குகளை பார்ப்போமாயிருந்தால் கடந்த வகுப்பில் மின் கொள்ளளவு என்பது தற்காலிகமாக மின் ஏற்றத்தை சேமிக்க பயன்படும் ஒரு மின் சாதனமாகும் இன்றைய நிகழ்ச்சியில் கொள்ளளவியின் என்பது கொள்ளளவு என்பது ஒரு கொள்ளளவுக்கு வழங்கப்படுற ஏற்றத்துக்கும் அதனால் உருவாக அழுத்தத்துக்கும் இடையிலான வீதமாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இலகுவாக கொள்ளளவின் கொள்ளளவென்பது ஏற்றத்தின்கள் அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது இந்த சமன்பாடில் நீங்கள் குறுக்க பிரிக்கினீங்களா இருந்தால் கியூ சமன் சிவி என எடுத்துக்கொள்ளலாம் இந்த சமன்பாடு ஒரு அடிப்படை சமன்பாடாக இருக்கும் கொள்ளளவின் அலகு வந்து கூலம் வோல்ட் மைனஸ் ஒன்னாக இருக்கும் இதனுடைய சர்வதேச அலகு வந்து பெரட் வளமையை நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இங்கேயும் ஒரு மில்லி பெரட்டுன்றது பத்தின் சய மூன்று பெரட்டாகவும் ஒரு மைக்ரோ பெர்ட்ன்றது பத்தின் சயம் ஆறு மைக்ரோ பெரட்டாகவும் இருக்கும் கோல கடத்தி ஒன்றின கொள்ளவை என்று சொன்னால் கடத்திக்கு ஏற்றத்தை வழங்கினால் அவ் ஏற்றம் அதன் புற மேற்பிறப்பில் இருக்கும் அந்த ஏற்றத்தை வழங்கினா பிறகு கோலக்கடத்தின் அழுத்தம்ன்றது வீசமன் கியூவன்கள் போப்பை ஓட்டென நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சுட்டீங்கள் கோலக்கடத்தின் கொள்ளவை என்று சொல்கிறது சி சமன் கியூவன்கிள் வி இதில் நாங்கள் இலகுவாக இதை எழுவாக மாற்றம் என்று சொன்னால் கோலக்கடத்தின் கொள்ளவு வந்து போப்பை நோட் ஏன்னு எடுக்கலாம் அப்போ கோலக்கடத்தின் கொள்ளவை வந்து அதுக்கு வழங்கின ஏற்றத்திலையோ அதால் உருவான அழுத்தத்திலேயோ தங்கி இருக்காது கோலக்கடத்தின் கொள்ளளவு ஒரு தனித்துவமானது கோலக்கடத்தின் கொள்ளவு தங்கியுள்ள காரணியை பார்த்தீங்க இருந்தால் கோலத்தின் ஆரையாகவும் ஊடகத்தின் மின் அனுமதி திறனாகவும் இருக்கும் ஊடகத்தின் மின் அனுமதி திறன் சொல்கிறது இதுக்கு வெளியில் உள்ள இந்த ஊடகத்தின் மின் அனுமதித்திறனாக இருக்கும் இந்த மின் அனுமதி திறன் மாறினால் கோலக்கடத்தின் கொளவு மாற்றம் அடையும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றப்பட்ட கோலக்கடத்திகளை மின் கம்பி ஒன்றினால் இணைத்தால் பொது மின்னழுத்தத்துக்கான கோவையை பார்க்க போகிறோம் அப்போ ஒரு கோலக்கடத்தி இருக்குது அதனுடைய ஆரை ரெண்டு ஏ பார்த்துக்கொள்ளுங்க என்னமொரு கோலக்கடத்தி இருக்குது அதனுடைய ஆறு ஏ பெரிய கோலக்கடத்துக்கு ஏற்றம் Q1 ஒன் வழங்கப்பட்டிருக்குது சிறிய கோலக்கடத்துக்கு ஏற்றம் Q2 டூ வழங்கப்பட்டிருக்குது ஒரு மின் கம்பியால் இணைத்தா பிறகு ஏற்றங்கள் மாற்றமடைய போகுது மின் கம்பியால் இணைத்தா பிறகு பெரிய கோலக்கடத்தின் ஏற்றம் கியூ த்ரீ எனவும் சிறிய கோலக்கடத்தின் ஏற்றம் கியூ ஃபோர் எனவும் கொள்ளுங்கோ இங்கே ஏற்ற காதத்துவம் பயன்படுத்தலாம் இங்கே ஏற்றங்கள் காக்கப்படும் அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் கியூ த்ரீ சக க்யூ ஒரோன்றது கியூ ஒன் சக கியூ டூக்கு சமனாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் அடிப்படை சமன்பாடு க்யூ என்றது கியூ என்றது சி வி ஆக இருக்க போகுது ஆகவே நாங்கள் கியூ ஒன்னு காண்டி சி ஒன் க்யூ ஒன்று காண்டி சி ஒன் பி போடலாம் அதே மாதிரி சி டூ வி போடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கள் என்று சொன்னால் இது பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த பொதுவான சமன்பாடு இலகுவாக நிறைவு எடுக்கலாம் அப்போ நாங்கள் இங்கே அடிப்படையாக ஏற்ற காப்பகத்துவம் பயன்படுத்துகிறோம் இது ஒரு பொதுவான சமன்பாடு இது நியம சமன்பாடு இல்லை நீங்கள் இதை வந்து எக்ஸாமில் வந்து கேட்கல நிறுவீடுக தெரிஞ்சிருக்கோலாம் இச்சமன்பாடானது சமாந்திர தட்டுக்கொள்களுக்கும் பொருத்தமானது இச்சமன்பாடு வந்து சமாந்திர தட்டுக்கொள்களுக்கும் பொருத்தமானது பார்த்துக்கொள்ளுங்க சமாந்திர தட்டுக்கொள்கிற என்று வைக்கல இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தட்டுக்கள் சமாந்திரமாக அருகருகாக வைக்கப்பட்டிருக்குது இந்த தட்டின் இந்த முகப்பு தோற்றம் தான் நாங்கள் குறியீடாக இங்கே பயன்படுத்துகிறோம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தட்டின்ற பிறப்புன்றது இது அல்ல ஒரு தவறான எண்ணக்கரை எடுத்துக்கொள்ளாதீங்க தட்டின்ற பிறப்புன்றது இங்கே இருக்குது தட்டின்ற பிறப்புன்றது இங்கே இருக்குது அதை தான் இந்த படங்குகிறீர்கள் இந்த முகப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முற்பக்க தோற்றம்தான் கொள்ளவன் குறியீடாக அமையும் சமாந்திர கொள்ளளவு என்று சொல்கிறது கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இதை பார்த்துட்டோம் இதனுடைய கொள்ளலை வந்து சி வந்து ஏ கே இ நோட்டின் கீழ் டியா இருக்க போகுது ஏ என்றது தட் ஒன்றை பரப்பு கே என்றது மின் உழைய மாறலி டி என்றது தட்டு தூரம் இ நோட் என்றது இ நோட் இல்லை இது வந்து எப்ச நோட் இது வந்து வெற்றிடத்தில் மின் அனுமதியனாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவின் முப்பரிமாண தோற்றம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது இது வந்து ரெண்டு கடத்தும் தட்டிகள் கடத்தும் தட்டுக்கள் இடையில் மின்னழியம் வைக்கப்பட்டிருக்குது இடைப்பட்ட துறம் டி இது பரப்பு நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்க்கல சமாந்திர தட்டுக் கொள்ளவின்ற உங்களுக்கு முப்பெரிமான தோற்றம் விளங்கும் பரப்பின் எண்ணக்கரவும் விளங்கும் இதை பார்த்து கொள்ளவும் தொடர்நிலையில் கொள்ளவைகள் இணைக்கப்படுகின்ற போது சமவெளி கொள்ளளவு வந்து கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த சமன்பாடு ஒண்டின்கீழ் சி சமன் ஒன்ற ஒன்றி டூ சக ஒன்றின்கள் சி த்ரீ வரும் நான் நீங்கள் மூன்று கொள்ளவைகளுக்கு சமன்பாடு எழுதி காட்டியிருக்கேன் நீங்கள் விரும்பினா ரெண்டு கொள்ளவைக்கும் எழுதி கொள்ளலாம் நாலு கொள்ளைக்கும் எழுதி கொள்ளலாம் இது ஒரு அடிப்படையான எண்ணக்கரு அழகாக நீங்கள் இருக்கிறோம் இதே போல கொள்ளளவிகள் சமந்திர நிலையில் இணைக்கப்பட்டால் நேரடியாக சேர்மான கொள்ளவங்கான்றதுக்கு நேரடியாக கொள்ளவுகளை கூட்ட வேண்டி வரும் அப்போ சி என்றது சேர்மான கொள்ளவியின் கொள்ளவாக இருக்கும் சி ஒன்னும் சி டூ சி த்ரீ என்றது அந்த தனிப்பட்ட கொள்ளவைகள கொள்ளவுகளாக இருக்கும் இதுவும் ஒரு அடிப்படையான சமன்பாடு அப்போ தொடர் கேக்கில் ஒன்று நீங்கள் சீண்டு போடுவோம் சமாந்திரமான கேக்களை நீங்கள் கூட்டங்களும் பார்த்துக்கொள்ளுங்க மிக முக்கியமான எண்ணக்கரு கொள்ளளவியில் சேமிக்கப்பட்ட சக்தி வந்து அரை கியூவ் என நிறுவப்படலாம் இது கடந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறுவிட்டோம் இங்கே என்ன முறை முக்கியமான விடயம் இருக்குது Q சமன் சிவி இப்போ கியூ சமன் சிவியை போட்டால் அப்போ Q காண்டி நீங்கள் சிவியை போட்டிங்களான்னு சொன்னால் இந்த சமன்பாடு கிடைக்கும் கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி அதே மாதிரி அழுத்தத்தை எழுவாயாக மாற்றினால் அழுத்தத்தை எழுவாயாக மாற்றினால் கியூன்கள் சி என்று வெறும் இலோகுவாக இந்த சமன்பாடு வெறும் இதோட நியம சமன்பாடு முக்கியமான விடயம் இதை வந்து எக்ஸாமில் நிர்வாகம் நிறுவனம் வந்து கடைசி கடந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் விரும்பினீங்க என்றால் கொள்ளையில் சேமிக்கப்பட்ட சக்தி என்றது ஏற்றம் தர சராசரி அழுத்த வண்டு போட்டிங்கள் என்று சொன்னால் இலகுவாக நிறுவி கொள்ளலாம் இங்கே பார்த்து இது ஒரு வினா தரப்பட்டுள்ள கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டுள்ள மின் ஏற்றத்தையும் சக்தியையும் காண்க இஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தட்டு கொள்ளளவி அதனுடைய கொள்ளளவன் ரெண்டு மைக்ரோபெரட் பத்து போல்ட் மைக்ரோபெர்ட்ன்றது உங்களுக்கு தெரியும் பத்தின் சாய ஆறாம் அடுக்கு அப்போ குள்ளவிண்ட ஏற்றம் காண்றதுக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்துவோம் Q சி வி இதில் சி வந்து தரப்பட்டிருக்குது ரெண்டு மைக்ரோபெரட் 2 தர பத்தின் சய ஆறு அழுத்த வேறுபாடு 10 வோல்ட் அப்போ இது கூலோமில் பெறப்போகுது அப்போ பத்தின் சாய ஆறுன்றது மைக்ரோ கூலமாக இருக்கிறபடியால் ரெண்டு தர பத்து மைக்ரோ கூலம் எளிமையாக எடுக்கலாம் இது ஒரு அடிப்படையான ஒரு விடயம் கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி பாக்கல இ சமன் அரை கியூ என்றது நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த சமன்பாட்டை அரை ஏற்றம் ஏற்கனவே இருந்தாங்க இருபது என்று சொல்லி அழுத்த வருபாடு பத்து ஆகவே இது வந்து நூறு மைக்ரோஜூல் வரும் இது ஒரு அடிப்படையான விடயம் நீங்கள் நல்லா எழுதி பழகி பிள்ளைகளே முக்கியமான சமன்பாடு கியூ சமன் சிவியும் கொள்ளவில் சேமிக்கப்பட்ட சக்தி அரை க்யூயுமே இருக்க போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏக்கம வீர்க்கிடையிலான சேர்மான கொள்ளவை காண்க அப்போ இங்கே பாருங்கோ பன்னெண்டு மைக்ரோபெரட் ஆறு மைக்ரோபெர்ட் நாலு மைக்ரோபெர்ட் ஆகிய மூன்று கொள்ளளவைகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது இது இன்ற சேர்மான கொள்ளவை பார்க்க போகிறோம் அதாவது இந்த மூன்று கொள்ளவைக்கு மாண்டி ஒரு கொள்ளவையை பயன்படுத்தியிருக்கல அது இந்த கொள்ளவன் காணப்போகிறோம் அப்போ இந்த அடிப்படை சமன்பாடை பயன்படுத்துவோம் இந்த அடிப்படை சமன்பாடை பார்த்தீங்களென்று சொன்னால் சி சமன் ஒண்டின்கள் சி சக ஒில் சி சக ஒண்டின்கள் சி த்ரீ நீங்கள் சி ஒன் ஆக எடுத்துக்கொள்ளுங்கோ இதை நீங்கள் சி ஆக எடுத்துக்கொள்ளுங்கோ இதை சி ஆக எடுத்துக்கொள்ளுங்கோ நீங்கள் வீ மாத்திக்கொள்ளலாம் அப்போ சி ஒன்னுக்காண்டி ஒண்டின்கள் பன்னிரெண்டு சி ஒன்னுக்காண்டி பன் ரெண்டு பிரதிவிட அதே மாதிரி சி ஆறு சி காண்டி இதுக்கு போகும் மாசி வரும் சுருக்கினால் தொகுதி எண்ணாக ஆறு வரப்போகுது அப்போ ஒன் சி வந்து ஆறுன்கள் பன்னெண்டு ஆகவே சி வந்து ரெண்டு மைக்ரோபெர்ட் நீங்கள் விரும்பினால் நேரடியாகவும் செய்யலாம் இப்படி கஷ்டப்படாமல் என்றாலும் நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி எழுதி செய்து தான் நல்ல பயிற்சியாக இருக்கும் நேரடியாக செய்கிறென்றால் பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் சேர்மானக்குள்ளவு நாலு மைக்ரோபெரட் வரும் ஆரம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துட்டோம் நாலு மைக்ரோபெரட்டும் அதாவது பன்னெண்டுக்கும் ஆறுக்கு மாட்டி நாங்கள் நாலை போடலாம் இப்போ நாலுக்கு நாலுக்கும் டென் டூ மைக்ரோபெரட்டும் எழுதி நீங்கள் விரும்பினால் நேரடியாக எழுதி கொள்ளலாம் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தில் ஏ கிடையில் இடையில் சமவெலுக்கொள்ளவை காண்க இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஏக்கும் வீக்கும் இடையில சமவெலுக்கொள்ளவை கேட்கப்படுது அப்போ நீங்கள் கற்பனை பண்ண வேண்டும் ஏக்கும் வீக்கும் இடையில் ஒரு மின்கலம் இணைக்கப்படுகிறது இப்படி கற்பனை பண்ணி கொண்டாத்தான உங்களுக்கு இது தொடர் இது சமாந்திரம் என்று புரியும் இது தொடர் இது சமாந்திரம் என்று புரிகிறது ஒரு அடிப்படை என்ன கருது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மின்னோட்டம் தான் இங்கே வரப்போகுது ஆகவே இது ரெண்டும் தொடராக இருக்க போகுது இது ரெண்டும் தொடராக இருக்க போகுது இதுன்ற சேர்மானம் இதுன்ற சேர்மானம் இதுக்கு சமாந்தரமாக இருக்கும் அப்ப இந்த பன் ரெண்டும் ஆறும் தொடராக இருக்கும் இதென்ற சேருமானம் எட்டுக்கு சமாந்தரமாக இருக்கும் தற்செயலாக எட்டையும் பன்னெண்டையும் கேட்டால் இது தொடரும் இல்லை சமாந்தரம் இல்லை அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த தொடர் பன் ரெண்டும் ஆறும் தொடராக இருந்தால் இதென்ற சேர்மான கொள்ளவு காண்றதுக்கு இலகுவான முறை இருக்குது ரெண்டையும் பெருக்கிறது பன் தர ஆறு ரெண்டையும் கூட்டு நீங்கள் என்று சொன்னால் பதினெட்டு வரும் பதினெட்டு வரபோது சுருக்கு நீங்கள் என்று சொன்னால் மூன்று முறை திரும்ப சுருக்கேக்கில் நாலு வரப்போகுது ஆகவே பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் ஆண்டி நாலு எஃப் பயன்படுத்தப்பட்டிருக்குது அடுத்தது ரெண்டும் சமாந்திரமாக இருக்குது அப்போ நாலு எஃப்யும் எட்டு எஃப்ஐ நாங்கள் கூட்ட வேளும் சேர்மான குழவு பன்னிரண்டு எஃப் ஆக இருக்கும் இது ஒரு அடிப்படையான விடயம் அவள் நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் என்னென்றால் பிள்ளைகளுக்கு எந்த குழலதிகள் தொடர் இது சமாந்திரம் என்று தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இனங்காந்தத்துக்கு எங்க சேர்மான கொள்ளவு கேட்கினோமோ அங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்படுவதாக கற்பனை பண்ணி கொள்ளுங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் சுற்றில் கொள்ளளவிகள் சமாந்திரமாக இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான விடயம் ஆகவே நான் இது முக்கியமாக விளங்கப்படுத்துகிறேன் பாருங்க இந்த மூன்று கொள்ளளவிகளும் வந்து சமாந்திரமாகத்தான் இணைக்கப்பட்டிருக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இதில் ஒரு மின்கலத்தை நினைக்கீங்கள் என்று சொன்னால் இதில் ஒரு மின்கலம் நினைச்சீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் வரப்போகுது ஓகே இணைப்பு கம்பியில் தடை இல்லை இணைப்பு கம்பியில் தடை இல்லாதபடியால் இதில் உள்ள அழுத்தம் வந்து சமனாக இருக்கும் இதில் உள்ள அழுத்தங்கள் வந்து சமனாக இருக்கும் உதாரணமாக இந்த மின்னழுத்தம் நாங்கள் ஏஎன்று என்று மாதிரி இருந்தால் இங்கேயும் மின்னழுத்தம் அழுத்தம் ஏயாத்தான் இருக்க போகுது இங்கேயும் மின்னழுத்தம் அழுத்தம் ஏஆத்தான் இருக்க போகுது ஏன்றால் இணைப்பு கம்பிக்கு தடை இல்லை அதே மாதிரி வார மின்னோட்டம் இங்கே போயிருக்குள்ளே இங்கே அழுத்த ஒருபாடு பூச்சியம் இங்கே அழுத்த ஒரு பூச்சியமாக இருக்கல இங்கே உள்ள அழுத்தம் வந்து பீயாக இருக்க போகுது இங்கே உள்ள அழுத்தமும் பீயாக இருக்க போகுது அப்போ இதில் அழுத்தம் பி என்றால் பிள்ளைகளே இந்த புள்ளியிலேயும் அழுத்தம் பி தான் இந்த புள்ளியிலேயும் அழுத்தம் பி தான் அவன் இந்த கொள்ளளவி குறுக்கே அழுத்த வேறுபாடு இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஏசயாக இருக்க போகுது அதே மாதிரி இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் சயவியாக இருக்கும் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் ஏ சயவியாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆரம்பி நாங்கள் பார்த்துட்டோம் கொள்ளளவிகள் வந்து சமாந்திரமாக இணைக்கப்பட்டால் ஒரே அழுத்த வேறுபாடு இருக்க போகுது அவ இங்கே அழுத்த ஒருபாடு சமனாக இருக்கிறபடியால் இந்த மூன்று கொள்ளளவிகளும் ஒன்று கொண்டு சமாந்திரமாகத்தான் இணைக்கப்பட்டிருக்குது முக்கியமான விடிய பார்த்துக்கொள்ளும் இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வினாவில் கீழுள்ள விலை வேலைகளில் என்னும் புள்ளிகளுக்கு புலிகளுக்கு இடையிலுள்ள சேர்மான கொள்ளவத்தை காண்க உண்மையிலே ரெண்டுமே ஒரே சுற்றுத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் ஏக்கியம் பிக்கும் உள்ளது ஒரு மின்கலம் உழைச்சீங்க என்று சொன்னால் ஏக்கும் பிக்கும் மின்கலம் இணைக்கப்பட்டால் இந்த நாளும் இந்த நாளும் தொடராக இருக்க போகுது அப்போ இதனுடைய சேர்மான கொள்ளவை வந்து ரெண்டு மைக்ரோபெரட்டாக இருக்க போகுது ரெண்டு மைக்ரோபெரட்டாக இருக்க போகுது திரும்ப இந்த ரெண்டு மைக்ரோபெரட் அதே மாதிரி இங்கே நாலும் நாலும் தொடராக இருக்குது இதேமான கொள்ளவும் டெண்டு மைக்ரோபெர்ட்டாக இருக்கும் ஆகவே ஏபிக்குள்ள சேர்மான கொள்ளவை வந்து ரெண்டு கூட்ட கொளவு மூணு சமாந்திரமாக இருக்குது ரெண்டு சக நாலு சக ரெண்டு கூடினிங் ரெண்டா எட்டு மைக்ரோபெரட் வரும் இதுவும் அது ரெண்டும் ஒரே கேள்விதான் ஒரே விடயம்தான் இதுக்கும் அதே விடயந்தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்கை குறிக்க மின் அழுத்த வேறுபாட காண இங்கே மூன்று கொள்ளவைகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது இங்கே அழுத்த வேறுபாடு பன்னெண்டு பேர் இதனுடைய கொள்ளளவன் தசம் ஒரு மைக்ரோபெரட் அடுத்தது தசம் ரெண்டு மைக்ரோபெர்ட் அடுத்தது தசம் மூண்டு மைக்ரோபெரட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரட் ஓகே அப்போ பன்னெண்டு வேர்ல்ட் அழுத்த வழங்கப்பட்டிருக்குது எங்களுக்கு தெரியும் அடிப்படை சமன்பாடு தெரியும் கியூ சமன் சிவி கியூ சமன் சிவி அப்போ அழுத்த வேறுபாடு காணியர்களில் நாங்கள் இதில் வீயை எழுவாக மாற்றினால் கியூஎன்கள் சி என்று பெறப்போகுது இங்கே ஒரே தான் இருக்க போகுது இந்த தட்டில் உள்ள ஏற்றமும் இந்த தட்டில் உள்ள ஏற்றமும் சமனாகத்தான் இருக்கும் க்யூ கியூவாக தான் இருக்கும் இங்கே உள்ள ஏற்றம் அதே தான் மறை க்யூவாக இருக்கும் இங்கே உள்ள ஏற்றம் அதே தான் மறை க்யூவாக இருக்கும் இங்கே உள்ள பெருமன் வந்து அதே பெருமன் தான் மறை கியூவாக இருக்கும் ஆகவே நாங்கள் இங்கே உள்ள அழுத்த ஒருபாடு பி ஒன் எடுத்தோம் என்று சொன்னால் அப்போ வி ஒன்னுக்கு வி டூக்கு வி த்ரீ என்ற வீதம் வந்து பி காண்டி கியூவன்கள் சி ஒன் போடலாம் பி காண்டி கியூஎன்கள் சி டூ போடலாம் பி காண்டி கியூவன்கள் சி த்ரீ போடலாம் எல்லாடம் நாங்கள் எளிமையாக கியூ ஒன் இந்த விகிதம் வரப்போகுது ஒண்டின்கள் சி ஒன்றுக்கு ஒண்டின்கள் சி டூக்கு ஒண்டின்கள் சி த்ரீ சிவன் என்றது தசம் ஒரு மைக்ரோபெரட் சிவன் என்றது தசம் ஒரு மைக்ரோபெரட் சி டூன்றது தசன் ரெண்டு மைக்ரோபெரட் சி த்ரீ என்றது தசம் மூன்று மைக்ரோபெர்ட் இதில் நாங்கள் இந்த பின்னத்தில் எளிமையான வீதம் காண்றதுக்கு தசம் ஆறால் பெருக்கினால் இது ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டு ரெண்டு வரும் அவன் இந்த பன்னெண்டு வோல்ட் அழுத்த வேறுபாடு வந்து ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டாக பிரிய போகுது இங்கே உள்ள ரேசியோ வந்து ஆறு இங்குள்ள ரேசியோ வந்து மூன்று இங்குள்ள ரேசியோ வந்து ரெண்டு அவை மொத்த பங்கு பார்த்தோம் என்றால் ஆறு மூன்றும் ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினொன்று அப்போ பதினொன்றிண்டே ஆறு பங்கு இங்கே இருக்க போகுது அப்போ பதினொன்றின் ஆறு பங்கு இங்கே இருக்க போது ஒன் பாக்கியக்கில் பதினொன்றின் ஆறு பங்கு தர பென் ஆ இலகுவாக கணிக்கலாம் இது எழுபத்தி ரெண்டின்கள் பதினொரு வோல்ட்டாக இருக்கும் இது பாக்கியக்கில் மொத்தமாக பதினொரு பங்கு பதினொன்றின் மேல் மூன்று தர பென் ரெண்டு ஆகவே அது முப்பத்தாறு எண்கள் பதினொரு வோல்ட்டாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டின்கள் பதினொன்று தர பென் இருபத்தி நாலு இண்கள் பதினொரு வோல்ட்டாக இருக்கும் இப்போ இலகுவாக இந்த வீதத்தை பயன்படுத்தி நீங்கள் அழுத்த ஒரு காணலாம் பிள்ளைகளே இந்த வீதம் வந்து ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டாக அமைஞ்சிருக்குது பார்த்து இங்கே பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த சேர்மான குழந்தை பார்க்கல இந்த படத்தில் இந்த மூன்று மைக்ரோபெரட்டும் ஆறு மைக்ரோபெரட்டும் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டால் இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டால் இந்த மூண்டும் ஆறும் தொடராக இருக்கும் ரெண்டும் தொடராக இருக்கியக்கில் சேர்மான கொள்ள பாக்கைகளை ரெண்டு மைக்ரோபிரட் வரும் அதே மாதிரி நாலு மைக்ரோபெரட்டும் எட்டு மைக்ரோபிரட்டும் தொடராக இருந்தால் சேர்மான கொள்ள பாக்கைகளை நாலு தர எட்டுன்கீழ் பன்னெண்டாக இருக்கும் அப்போ இதை நீங்கள் சுருக்கினீங்க என்றால் நால் ஒன்று மூன்று இது எட்டு இன்கள் மூன்றாக இருக்க போகுது அப்போ எட்டு என்கீழ் மூன்று மைக்ரோபெரட்டும் ரெண்டு மைக்ரோபிரட்டும் சமாந்தரமாக இருக்குது அதாவது இதெண்ட் விலையிலும் இதுண்ட விளைவுகளும் சமாந்திரமாக இருக்குது அப்ப நீங்கள் நேராக கூட்டீங்கன்று சொன்னால் ஏபி கிடையில சேர்மான கொள்ளவு பதினான்கில் மூன்று மைக்ரோகரட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அற்புதமான கேள்வி விளைவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவானது இப்படியான கேள்விகள் கட்டாயம் பெறும் இங்கே பாருங்க இது ஒரு நிறைய கொள்ளையை கொண்ட ஒரு சுற்று அப்போ இதில் ஏய்க்கும் வீக்கும் இடையில் சேர்மான கொள்ளவு காண வேண்டும் அப்போ இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டால் இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டால் வார ஏற்றம் பிரிய போகுது அப்போ இது வந்து தொடரும் இல்லை சமாந்திரம் இல்லை இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய இணைக்கப்பட்டிருக்குது அதான் இந்த கருத்து இதனுடைய கருத்து வந்து இப்படி நிறைய இணைக்கப்பட்டிருக்குது பின்னுக்கு வரையில இந்த மூன்று மைக்ரோபெரட்டும் இந்த மூன்று மைக்ரோபெரட்டும் இந்த மூண்டும் வந்து தொடராக இருக்குது மூண்டும் தொடராக இருந்தால் இதெண்ட சேர்மான வந்து மூண்டை மூண்டால் பிரிக்கொள்ளும் அதாவது ஒன்றாக இருக்க போதும் அப்போ இதென்ற சீர்மானக் கொள்ளவு உண்டு இந்த ரெண்டும் கூட்டுப்பட்டால் திரும்ப வடத்துறவங்களுக்கு மூண்டு என்று வரப்போகுது அப்போ இதே மாதிரி தொடர்ந்து போயிருக்கலாம் மூண்டு வரப்போகுது தொடர்ந்து போயிருக்கில்ல மூண்டு வரும் அப்போ இதே மாதிரி போயிருக்கலாம் மூண்டு வரும் அப்போ இங்கே போயிருக்கில் இது மூண்டு அப்போ இந்த பின்னுக்குள்ள இந்திராத்தின்டையும் சேர்மான கொள்ளவு வந்து பின்னுக்குள்ள இந்திராத்தின்டையும் சேர்மான கொள்ளவு மூன்றாக இருக்க போகுது மூண்டும் 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 தொடர இருக்கபடியால் இதென்ற சேர்மான கொள்ளவு ஒன்றாக வரும் இப்படியான கேள்வி வரைக்குள்ள நீங்கள் இலகுவாக இது தொடர் இது சமாந்தரம் என்று பார்க்கலாம் சில முடிச்சுக்களை அவுக்கிற மாதிரி இலகுவாக நீங்கள் இந்த கேள்வியில் பின்பக்கம் வந்தீங்க என்று சொன்னால் இந்த மூன்று குழலதிகளும் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது இதை வச்சுக்கொண்டு இலகுவாக இந்த வினாவை நாங்கள் தீர்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி கிடையில் சேர்மான குரளவு அப்போ இதுக்குள்ள மின்கலம் இணைக்கப்பட்டால் மின்கலம் இணைக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் தொடராக இருக்கப்போகுது இதனுடைய சேர்மான கொள்ளவு ஒரு மைக்ரோபெரட்டாக இருக்கும் இதனுடைய சேர்மான கொள்ளவு ஒரு மைக்ரோபெரட்டாக இருக்கும் இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் சமாந்தரமாக இருக்குது அவை இதனுடைய சேர்மான கொள்ளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் சேர்மான கொள்ளவு ரெண்டு மைக்ரோபெரட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் தொடராக இருக்குது ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பின்னுக்குள்ளே சேர்மான கொள்ளவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மைக்ரோபெரட் வரும் இப்போ இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் சமந்தமாக இருக்கிறபடியால் இது இந்த சேர்மான ரெண்டு மைக்ரோபெர்ட் என்று இலோவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த வினாபேரங்கோ ஏபி கிடையில் சேர்மான கொள்ளவு காண வேண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் மின்கலம் ஒன்று இணைக்கிறோம் மின்கலம் ஒன்று நினைக்கிறோம் அப்போ இதில் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்காமல் பின்னுக்கு வாங்கோ இந்த மூண்டும் ஒன்று கொண்டு தொடராக இருக்குது மூண்டும் ஒன்று கொண்டு தொடராக இருக்கீங்களே இருபத்தி நாலுக்கும் பன்னெண்டுங்க பார்த்தோம் என்றால் இருபத்தி நாலுக்கும் பன்னெண்டுங்க பார்த்தோம் என்றால் இருபத்தி நாலு திற கீழ் கூட்டினால் முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தாறு வரும் பன்னிரண்டையும் முப்பத்தாறையும் கொள்ளலாம் இங்கே ஒரு முறை இங்கே மூன்று முறை திரும்ப நாங்கள் மீண்டும் மூன்றையும் இருபத்தி நாலையும் சுருக்கினால் இங்கே எட்டு வரப்போகுது இரண்டையும் சேர்மான கொள்ளவெட்டு இரண்டையும் சேர்மான கொள்ள எட்டாக இருந்தால் இது இரண்டையும் சேர்மான கொள்ள வெட்டாக இருந்தால் அந்த எட்டும் இந்த எட்டும் தொடராக இருக்குது இதென்ற விளைவு கொள்ள வந்து நாலு மைக்ரோபிரட்டாக இருக்க போகுது இப்போ இந்த நாலு மைக்ரோபெரட்டும் இந்த நாலு மைக்ரோபெரட்டும் சமாந்திரமாக இருக்கும் பிள்ளைகளே அவை இந்த நாலுக்கு நாலும் வந்து சமாந்திரம் இருக்கபடியால் இதென்ற சேர்மான கொள்ளவு எட்டு மைக்ரோபெரெட்டாக இருக்கப்போகுது எட்டு மைக்ரோபெரட்டாக இருக்கப்போகுது திரும்ப இந்த எட்டு மைக்ரோபெரட்டும் இந்த எட்டு மைக்ரோபெரட்டும் சேர்மான கொள்ளவும் நாலு மைக்ரோபெரட்டாக இருக்கும் இப்போ நாலு மைக்ரோபெரட்டும் நாலு மைக்ரோபெரட்டும் தொடராக இருக்கிறபடியால் சேர்மான குழவு இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் ரெண்டு மைக்ரோபெர்ட் அதில் இலகுவான வினாக்கள் தான் இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் சிக்கல் மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சிக்கலும் இல்லை என்ன விடையம் என்றால் இதில் நாங்கள் சேர்மான கொள்ளவு காண இதெல்லாம் சாம அழுத்த புள்ளிகள் ஆகவே இந்த இணைப்பு ஏயை நாங்கள் கொண்டு வந்து இங்கே போடலாம் இந்த இணைப்பு ஏயை கொண்டு வந்து இங்கே போடலாம் இப்படி நாங்கள் கற்பனை பண்ணினால் இந்த ஒரு மைக்ரோபெரட்டம் இந்த ஒரு மைக்ரோபிரட்டம் சமாந்தரமாக இருக்க போதும் சமாந்தரமாக இருக்கில்ல இதை சேர்மான கொள்ளவு ரெண்டு இருக்கும் இதனுடைய சேர்மான கொள்ளவு ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டம் ஒரு மைக்ரோபெர்ட்டும் தொடராக இருக்குது இதென்ற சேர்மான கொள்ளவு ரெண்டு தர மூன்று அவை இது வந்து ரெண்டின்கள் மூன்று மைக்ரோபெரட்டாக இருக்க ரெண்டின்கள் மூன்று மைக்ரோபெரட்டும் ரெண்டும் சமாந்த மறுக்கபடியால் கூட்டேக்கில் வெட்டின்கள் மூன்று மைக்ரோபெர்ட்ன்னு இலவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த விழாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று முதல் செய்த மாதிரித்தான் இந்த இணைப்பு ஏனாங்கள் அப்போ இதில் மின்கலம் கொடுக்கியக்கில் இதில் மின்கலம் கொடுக்கியக்கில் இந்த இணைப்பை நாங்கள் கொண்டு வந்து இங்கே இணைக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த இணைப்பை கொண்டு போய் இங்கே இணைக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் இந்த சியும் இந்த சியும் சமாந்தரமாக இருக்கக்கூடும் ரெண்டுமே சமாந்தரமாக இருக்கபடியால் இது இந்த சேர்மான கொள்ளவு ரெண்டு சியாக இருக்கும் ரெண்டு சியும் சியும் தொடர இருக்கபடியால் இந்த மூன்றின்டையும் சேருமான கொள்ளவு இந்த மூண்டிண்டையும் சேர்மான கொள்ளவு வந்து ரெண்டு சிஎன்கள் எண்கள் மூன்று என்று எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சியும் சியும் தொடராக இருக்குது சேர்மான கொள்ளவு காணப்போகிறோம் ரெண்டு சியையும் சியையும் பெருக்கிறோம் ரெண்டையும் கூட்டி பிரிக்கிறீங்கள் அப்போ சியையும் சியையும் நீக்கலாம் ஆகவே ரெண்டு சிஎன்கள் எண்கள் மூன்று பெறப்போகுது இதே செயற்பாடு நாங்கள் இங்கே செய்தாயிருந்தால் இதே செயற்பாட்டை இங்கே செய்தோம் என்றால் இதை சேர்மான கொள்ளவும் அதே விடயந்தான் வரும் ரெண்டு சீயன்கள் மூன்று ஆக இத சேர்மான கொள்ளவு ரெண்டு சீயன்கள் மூண்டையும் ரெண்டு சீயன்கள் மூண்டையும் கூட்டவிடும் ஆக இலகுவாக நாங்கள் நாளின்கள் மூன்று சீயனை எடுக்கலாம் இந்த வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கடினமான வினா இல்லை இலகுவாக எடுக்கலாம் பிள்ளைகளை இங்கே பார்த்துக்கொள்ளுங்கோ ஏக்கும் பிக்கும் இடையில் சேர்மான கொள்ளவு கேட்கப்பட்டிருக்குது ஆக இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டால் மின்கலம் இணைக்கப்பட்டால் பார்த்துக்கொள்ளுங்கோ இதில் வந்து ஒரே அழுத்தம் இருக்க போகுது திரும்ப இதெல்லாம் ஒரே அழுத்தம் அப்போ இது ரெண்டும் ஒன்று சேரும் இது ரெண்டும் ஒன்று சேரும் அப்போ இந்த சுற்றை நாங்கள் இலகுவாக கறி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்து கொள்ளும் இது ரெண்டுமே சமாந்திரமாக இருக்குது ஆக இதை நாங்கள் இலகுவாக கறி கொள்ளலாம் இது ஒரு கொள்ளம் இருக்குது இது ரெண்டுக்கு மாண்டி டூ சி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் டூ சி போட்டுக்கொள்ளலாம் இங்கே பி என்று குறித்து கொள்ளலாம் இதில் ஏ என்று குறைத்து கொள்ளலாம் அப்போ திரும்ப ஏக்கும் பிக்கும் இடையில் என்னும் ஒரு கொள்ளவு வரப்போகுது சி மீண்டும் ஒருக்காக பார்த்துக்கொள்ளுங்கோ இது கொள்ளவு சி இந்த சியைத்தான் நான் இங்கே குறிச்சிருக்கிறேன் சி என்று சொல்லி இப்போ இந்த சியும் இந்த சியும் சமாந்தரமாக இருக்குது இந்த சேர்மானம் ரெண்டு சி என்று குறிக்கலாம் இது புள்ளி பி இது சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு சியும் சியும் வந்து ரெண்டு சியும் சியும் வந்து தொடராக இருக்குது அப்போ இத சேர்மான கொள்ளவை வந்து ரெண்டு சீயங்கள் மூன்று எடுக்கலாம் ஏற்கனவே நாங்கள் நிறைய பயிற்சிகள் செய்துவிட்டோம் இந்த ரெண்டு சிஎங்கள் மூண்டும் சீயும் வந்து சமாந்தம் இருக்கிறபடியால் ரெண்டையும் கூட்டினால் எங்களுக்கு இலகுவாக அஞ்சுங்கள் மூன்று சீயனை எடுத்துக்கொள்ளலாம் இதை பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஏக்கியம் பிக்கும் முறையில் சீர்மான கொள்ளது காண வேண்டும் அப்போ ஒரு மின்கலத்தை நினைச்சிங்கள் என்று சொன்னால் மின்கலத்தை இங்கே நினைச்சீங்கள் என்று சொன்னால் அப்போ இது வந்து கடை அற்ற ஒரு கம்பி அவை இந்த புள்ளியை கொண்டே நாங்கள் இங்கே மாதிரி கற்பனை பண்ணிக் கொள்ளலாம் அதே மாதிரி இதை கொண்டு வந்து இங்கே கொடுத்து கொடுத்து கொள்ளலாம் ஆக வேண்டிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மைக்ரோபெர்ட் ஒரு பக்கம் சமாந்திரமாக இருக்க போகுது இங்கால ஆறு மைக்ரோபெர்ட் சமாந்தரமாக இருக்க போகுது அஞ்சு மைக்ரோபெரட்டும் அஞ்சு மைக்ரோபெரட்டும் தொடராக இருக்க போகுது அஞ்சு மைக்ரோபெரட்டுக்கும் அஞ்சு மைக்ரோபெரட்டுக்கும் சேர்மான கொள்ளவு அரைவாசியாக இருக்கும் டென்டம் அஞ்சு மைக்ரோபெரட் டென்டம் அஞ்சு மைக்ரோபெரட் ஆரம்பத்தில் நாலு மைக்ரோபெர்ட் இருக்குது நாலு மைக்ரோபெர்ட் நாலு மைக்ரோபெரட் திரும்ப கடைசியாக ஆறு மைக்ரோபெரட் இருக்குது அப்போ நாங்கள் கூட்டி விட்டோம் என்று சொன்னால் இலகுவாக பன்னெண்டு சம் அஞ்சு மைக்ரோபெரட்டினா எடுத்துக்கொள்ளலாம் இதொரு வினா இந்த கிளியை பார்த்துக்கொள்ளுங்கோ இந்த கிளியை பேருங்கோ எக்ஸ் அம்ம வயிற்கு உள்ள கொள்ளளவம் மைக்ரோபெரட்டில் அப்போ கேட்கப்பட்டிருக்குது எக்ஸுக்கும் வயிக்கும் இடையில அப்போ எக்ஸுக்கும் வாய் கொண்ட கே கேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு மைக்ரோபிரட் ஒரு சைட் இருக்குது இந்த ஒரு மைக்ரோபிரோட்டும் இந்த ஒரு மைக்ரோபிரட்டும் சமாந்தரமாக இருக்க போகுது ஒரு மைக்ரோபெரட்டும் ஒரு மைக்ரோபிரோட்டும் சமாந்தரமாக இருக்கில்ல இதென்ற சேர்மானக்குள்ள ரெண்டு மைக்ரோபரட்டாக இருக்கும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் இந்த ரெண்டு மைக்ரோபிரோட்டும் தொடராக இருக்க போகுது இதென்ற சேர்மானக்குள்ள ஒரு மைக்ரோபொர்ட்டாக இருக்கும் அப்போ இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் ரெண்டு மைக்ரோபிரோட்டும் சமாந்தரமாக இருக்க போது இதுக்கு சரியான விடை மைக்ரோபெரட்டில் மூண்டாக இருக்கும் இதே சுற்றில் என்னும் ஒரு வினா கேட்கப்பட்டிருக்குது வையிக்கும் சற்றுக்கும் இடையே உள்ள கொள்ளவும் கேட்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கோ இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்படுவதாக இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டிருந்தால் இப்போ இந்த புள்ளியை நாங்கள் மறக்க வேண்டியதுதான் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் ரெண்டு மைக்ரோபெரட்டும் தொடராக இருக்கப்போகுது அப்போ இதனுடைய சேர்மான கொள்ளளவு இதனுடைய சேர்மான கொள்ளளவு ஒரு மைக்ரோபெரட்டாக இருக்கும் ஒரு மைக்ரோபெரட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மைக்ரோபெர்ட் ஒரு மைக்ரோபெர்ட் ஒரு மைக்ரோபெர்ட் ஆகிய மூண்டும் கொண்டு கொண்டு சமாந்திரமாக ஒரு இணைப்பாக இதை நாங்கள் கருதிக்கொள்ளலாம் ஆகவே இதனுடைய சேர்மான கொள்ளவும் மூன்று மைக்ரோபெரட் தான் வரப்போகுது இது சற்று வித்தியாசமான வினா இந்த வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கோ இங்கே எக்ஸ் என்ற புள்ளி ஒய் என்ற புள்ளி ரெண்டு மைக்ரோபெரட் இங்கே ரெண்டு மைக்ரோபெரட் ஒரு மைக்ரோபெர்ட் ஒரு மைக்ரோபெரட் கேட்கப்பட்ட கேள்வி வந்து எக்ஸ் ஒயிற்கிடையே ஒரு கிலோ வோல்ட் ஒரு கிலோ வோல்ட்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரம் வோல்ட்டாக இருக்கும் ஆயிரம் வோல்ட்டாக இருக்கும் அடுத்து ஒருபாடு பிரயோகிக்கப்பட்டால் ஒரு மைக்ரோபெர்ட் கொள்ள கொண்ட கொள்ளவையின் ஒரு தட்டில் உள்ள மின்னேற்றம் யாது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொள்ளவையை தெரிவு செய்யலாம் பிரச்சனை இல்லை அப்போ இதில் வந்து ஆயிரம் போல்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஆயிரம் போல்ட் கொடுக்கப்பட்டால் பார்த்துக்கொள்ளுங்க இதில் வந்து ஆயிரம் வோல்ட்டாக இருந்தால் இது ஆயிரம் வோல்ட்டாக இருந்தால் அப்போ இதுக்குள்ளேயும் ஆயிரம் போல்ட் பெறப்போகுது இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் ஒரு மைக்ரோபெர்டும் ரெண்டு மைக்ரோ இருக்க போகுது அப்போ இங்கேயும் ரெண்டு மைக்ரோபெரட் இங்கேயும் ரெண்டு மைக்ரோபிரெட் இப்போ மட்டும் சொன்னால் ரெண்டு மைக்ரோபெரட் திரும்ப இங்கால ரெண்டு மைக்ரோபெரட் இப்போ இந்த சுற்றை நாங்கள் இலகுவாக மாற்றி கொள்ளலாம் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு சுட்டாக மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறான சுட்டாக மாற்றிக்கொள்ளைகளை இதுக்கெல்ல தான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஆயிரம் என்ற அழுத்த ஒருபாடு இருக்குது அப்போ ரெண்டுமே ரெண்டு மைக்ரோபெரெண்ட்டாக இருக்கிறபடியால் இங்கே உள்ள இந்த அழுத்த வேறுபாடுன்ற வீதம் பார்க்கல அழுத்த ஒருபாடுன்ற வீதம் பாக்கைகளை இது ரெண்டுமே சமனாக இருக்கிறபடியாக இது ஒன்று கொண்டாக பிரியும் அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு வந்த பிள்ளைகள ஐநூறு வோல்ட்டாக இருக்கும் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஐநூறு வோல்ட்டாக இருந்தால் சேர்மான கொலையை குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு தான் ஒவ்வொரு தனிப்பட்ட கொலையை குறுக்கையும் இருக்க அதாவது ஒரு மைக்ரோபெரட்டுக்கும் ஒரு மைக்ரோபெர்ட்டுக்கும் சேர்மானம் வந்த ரெண்டு மைக்ரோபெர்ட் அவை இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு வந்து இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஐநூறு வோல்ட்டாக இருக்க மீண்டும் இருக்கா சொல்கிறேன் இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் ஒரு மைக்ரோபெரட்டும் சமாந்தரமாக இருக்குது அவை ரெண்டு மைக்ரோபெரட் இப்போ இங்கே ரெண்டு மைக்ரோபேரட் இது அதுக்கு சமாந்தரமாக இருக்குது அப்போ நாங்கள் இலகுவாக இங்கே கவனிக்காமல் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த வினாவுக்கான விடியை தீர்மானித்து கொள்ளலாம் இப்போ ரெண்டு மைக்ரோபேரட் ரெண்டு மைக்ரோபேரட் குறுக்கே ஆயிரம் வோல்ட் இருக்குது அப்போ அழுத்த வேறுபாடு ஒன்றுக்கு ஒன்றாக பிரியும் ஆகவே இது வந்து ஐநூறு வோல்ட் அப்போ சேர்மான குழந்தைக்குறுக்குள் அடுத்த வேறுபாடு ஐநூறு வோல்ட்டாக இருக்குது அவை ஒவ்வொரு தனிப்பட்ட குழந்தை குறுக்கேயும் ஐநூறு வோல்ட் இருக்க போகுது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இலகுவான சமன்பாடு கியூ சமன் சிவியை பயன்படுத்தணும் என்றால் சி என்றது பெறப்பட்டிருக்குது ஒரு மைக்ரோ பெர்ட் அது வந்து பத்தின் சய ஆறு அடுத்த ஒருபாடு கண்டிட்டம் ஐநூறு வோல்ட் அவை ஐநூறு தர பத்தின் சய ஆறுன்றது மைக்ரோ குலோமில் இதுக்கான சரியான விடை ஐநூறு மைக்ரோ குலோமாக இருக்கும் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க இது சற்று சிரமமான விடயம் ஏன்னா ஒரு வரையக்கில் இதில் வந்து நாலு வினா மொத்தமாக நாலு வகையான வினாக்கள் இருக்குது நான் இங்கே உங்களுக்கு ஒரு வினா போட்டிருக்கிறேன் இந்த சதுர முகி குறிக்க உள்ள சேர்மான கொள்ளவு காணவளம் சதுர மொழி குறிக்க உள்ள சேர்மான கொள்ளவு காணவளம் இங்கே பார்த்து இந்த சதுர முகியில் மொத்தமாக பென்டண்டு கொள்ளைகளும் நிற்கப்பட்டிருக்குது பன்டண்டு கொள்ளவையில் நிற்கப்பட்டிருக்குது இங்கே நாங்கள் சம மின்னழுத்த புள்ளிகளை புள்ளிகளை இனங்கண்டு அதை நாங்கள் ஒன்று சேர்த்தோம்னா தான் இந்த வினாவை செய்யலாம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சம அழுத்த புள்ளிகள் சம மின்னழுத்த அழுத்த புள்ளிகளை பார்த்தோம் என்று சொன்னால் இது சி இது சி அப்போ இது ஒரு சம மின்னழுத்த புள்ளி இதை நான் ஏ என்று வைக்கிறேன் இங்கே சம மின்னழுத்த புள்ளி இருக்குது ஏ என்று வைக்கிறேன் இங்கே உள்ள அழுத்தங்கள் சமனாக இருக்கும் சம மின்னழுத்த புள்ளி ஏ இதே மாதிரி நாங்கள் இன்னும் சம அழுத்த புள்ளிகளை பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே ஒரு சம புள்ளி வரப்போகுது இது இன்னும் ஒரு சம புள்ளி இது பி இது பி அப்போ அழுத்த வருபாடு பாக்கேகில் இதில் உள்ள அழுத்தத்தை நான் எக்ஸ் என்று வைக்கிறேன் இங்கே உள்ள அழுத்தத்தை வை என்று வைச்சமென்று சொன்னால் அழுத்த ஒருபாடு வாக்கேக்கில் எக்ஸ் ஐய ஏ என்ற அழுத்த வேறுபாட்டுக்கு மொத்தமாக மூன்று கொள்ளை வரும் எக்ஸ் ஐய ஏ என்ற அழுத்த வருபாட்டுக்கு மொத்தமாக மூன்று கொள்ளையை வரும் இதே மாதிரி நீங்கள் இலவாக பார்த்துக்கொள்ளுங்கோ ஏ சயபி என்ற அழுத்த வேறுபாட்டுக்கு மொத்தமாக ஆறு கொள்ளைகள் வரும் ஆறு கொள்ளதைகள் வரும் இதே போல வை என்ற அழுத்த வேறுபாட்டுக்கு மூன்று கொள்ளவிகள் வரும் அப்ப இங்கே மூன்று கொள்ளவிகள் இங்கே ஆறு கொள்ளவிகள் இங்கே மூன்று கொள்ளவிகள் இந்த சுற்றை நாங்கள் இப்படி ஒரு சுற்றாக தீர்மானிக்கலாம் இப்படி ஒரு சுற்றாக தீர்மானிக்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த மூன்று சியும் தொடராக வரத்தக்கதாக இப்படி இந்த சுற்றை நாங்கள் இப்படி உருகி சுருக்கி கொள்ளலாம் இதில் மொத்தமாக ஆறு கொள்ளவைகள் இருக்குது மொத்தமாக மூன்று கொள்ளவைகள் இருக்குது அப்போ இந்த படத்தை சர்வசமனாக நாங்கள் இப்படி கிறிக் கொள்ளலாம் இப்படி கிறிக் கொண்டோம் என்று சொன்னால் இதனுடைய சேர்மான கொள்ளவு இங்கே மூன்றும் தொடராக இருக்குது இதனுடைய சேர்மான கொள்ளவும் பிள்ளைகளுடைய தெரியும் இதனுடைய சேர்மான கொள்ளவு மூணு சமந்தியால் மூன்று சியாக இருக்கும் இதனுடைய சம சேர்மான கொள்ளவு ஆறு சியாக இருக்கும் இதனுடைய சேர்மான கொள்ளவு மூன்று சியாக இருக்கும் பார்த்து கொள்ளுங்க பன்னெண்டு கொள்ளைகளும் வந்திருக்குது அப்போ மொத்தமாக நாங்கள் சேர்மான கொள்ளையை பார்க்கல இந்த மூன்று சி இந்த ஆறு சியம் இந்த மூன்று சியும் ஒன்று கொண்டு தொடராக இருக்குது அப்போ இந்த சேர்மான கொள்ளவை பார்க்கல நான் சேர்மான கொள்ளவை சீடா சென்று வச்சேன்னு சொன்னால் இது வந்து ஒண்டின்கள் மூன்று சி ஒண்டின்கள் மூன்று சி சக ஒண்டின்கள் ஆறு சி சக ஒண்டின்கள் மூன்று சியாக இருக்க கோமாசி பொது மடங்கள் சிறியது வந்து ஆறுசி வரும் ஆறு சி வரப்போகுது அப்போ ஆறு சி வந்தால் இங்கே ரெண்டு முறையும் இதில் ஒரு முறையும் இதுலேயும் ரெண்டு முறை வரப்போகுது ஒண்டின்கீழ் சீடேஸ் வந்து ஒண்டின்கீழ் சீடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டின்கீழ் சீடேஸ் வந்து அஞ்சின்கீழ் ஆறு சியாக இருக்குது அப்போ ஒண்டின்கள் சீடேஸ் வந்து ஒன்றின் கீழ் சி டேஸ் வந்து அஞ்சின்கீழ் ஆறு சியாக இருக்கிறபடியால் இதனுடைய சேர்மான குழவு ஆறு சியின் கீழ் அஞ்சாக வரும் மீண்டும் முறை வினாவை பார்த்தோன்னால் இங்கே நாங்கள் சேர்மான கொள்ளவு காணியிருக்கிற ஒரு மின்கலத்தை இங்கே இணைக்க வேண்டும் பிள்ளைகளே இங்கே மின்கலம் இணைக்கப்பட்டால் பார்த்துக்கொள்ளுங்கோ சம மின் அழுத்த புள்ளிகளை நாங்கள் காண வேண்டும் நான் எடுத்த உதாரணத்தில் இதில் உள்ள மின் அழுத்தத்தை என்னுடைய வசதி காண்டி எக்ஸ் என்று எடுத்தனான் இங்கே உள்ள மின் அழுத்தத்தை என்னுடைய வசதி காண்டி வை என்று எடுத்தனான் அப்போ ஒவ்வொரு கொள்ளவீண்டே முடிவில் உள்ள அழுத்தங்கள் சமனாக இருக்க போகுது அப்போ இங்கே உள்ள மின் அழுத்தம் ஏ இதில் உள்ள மின் அழுத்தம் ஏ இதில் உள்ள மின் அழுத்தம் ஏ ஆகவே இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு எக்ஸ்ஐய ஏ அப்போ எக்ஸ்ஐ ஏ என்ற அழுத்த வேறுபாடுடைய மொத்தமாக மூன்று கொள்ளவிகள் இருக்குது இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பார்த்து கொள்ளுங்க இதில் வந்து இதில் உள்ள அழுத்தமும் பி என்று வச்சோம் என்றால் இதில் உள்ள அழுத்தமும் இதில் உள்ள அழுத்தமும் சமனாக இருக்கும் அப்போ இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசைய பிக்கு மொத்தமாக ஏசைய பிக்கு மொத்தமாக ஆறு கொள்ளவிகள் வரும் ஏசைய பிக்கு மொத்தமாக ஆறு கொள்ளவிகள் வரும் திரும்ப பி சய வைக்கு வந்து பி சய வைக்கு வந்து மூன்று கொள்ளரிகள் வேறும் இப்போ நான் இலகுவாக பாக்கியில் இதில் உள்ள அழுத்தத்தை வந்து எக்ஸ் என்று வச்சேன்னு சொன்னால் இதில் உள்ள அழுத்தம் இருக்க போது பார்த்துக்கணுங்க எக்ஸ் ஐய ஏக்கில் மூன்று கொள்ளரிகள் இருக்குது அதுதான் இலகுவா கிரப்பட்டிருக்குது அதே மாதிரி ஏ சய ஆறு கொள்ளைகள் இருக்குது அப்போ அழுத்த ஒருபாடு சமனாக இருந்தால் கொள்ளைகள் சமாந்திரமாக நினைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் உள்ள அழுத்தத்தை நாங்கள் வகிண்டு வச்சபடியால் வீசாய வயக்கில மூன்று கொலைகள் இருக்குது ஆகவே இது என்று எளிமையான சுற்றாக இப்படி கறிக்கொள்ளலாம் ஓகே இது வாய்ந்தபடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு தகவல் உண்டு முக்கியமான விடயம் ஒரு புள்ளியில் பூத்தொடுப்பு செய்யப்பட்டால் அக்குருத்த புள்ளியில் மின் அழுத்தம் பூச்சியமாகும் இது ஒரு முக்கியமான என்ன கரு பார்த்துக்கொள்ளுங்க ஒரு புள்ளியில பூத்தொடுப்பு செய்யப்பட்டால் அக்குறித்த புள்ளியில் மின் அழுத்தம் பூச்சியமாக இருக்கும் புவித்தொடுப்புன்றதை இப்படி ஒரு குறியீட்டால் காட்டுவினோம் இப்படி ஒரு குறியீடு போட்டால் அதனுடைய பொருள் வந்து இந்த புள்ளி வந்து தொடுப்பு செய்யப்பட்டிருக்குது அப்போ இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்கோ இங்கே தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு இதுதான் தொடுப்பின்ற குறியீடு அப்போ இங்கே அழுத்தம் பூச்சியம் இங்கே அழுத்தம் பூச்சியம் இங்கே பியிலே அழுத்தம் திறப்பட்டிருக்குது ஆயிரத்தி நூறு வோல்ட் அண்டு வினா பார்த்த இருந்தால் புள்ளி பி ஆனது மாற அழுத்தம் ஆயிரத்தி நூறு வோல்ட்டில் பீணப்படும் போது ஏவிக்கு குறுக்க உள்ள அழுத்த வித்தியாசம் இங்கே ஆயிரத்தி நூறு வோல்ட் பிள்ளைகளே இதில் அழுத்தம் பூச்சியம் என்றால் பூவித்தொடுப்பு செய்யப்பட்டபடியால் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஆயிரத்தி நூறு வோல்ட் இங்கே மூன்று கொள்ளவிகளும் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது மூன்று கொள்ளவிகளும் தொடராக நினைச்சால் இதனுடைய அழுத்த ஒரு பாடல்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு வினா செய்து நாங்கள் அதே செய்ய மின்னு இருந்தால் அதே செய்ய மின்னு செய்து இருந்தால் இந்த வி ஒன்னுக்கு வி டூக்கு வி த்ரீ என்ற வீதத்தை இலோகுவாக எழுதி கொள்ளலாம் ஒன்றின்கள் ஒன்றுக்கு ஒன்றின்கள் ஒன்றின்கள் மூன்று எழுதி கொள்ளலாம் போமாசி ஆறாளர் பெருக்கினால் இது ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டு ரெண்டு வரும் அவை ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டில் மொத்த பங்குகளையும் பார்த்தோம்னால் பதினோரு பங்கு இருக்க போகுது ஆறு மூன்று ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினோரு அப்போ பதினோரு பங்கு தான் ஆயிரத்தி நூறு வோல்ட் பதினோரு பங்கு தான் ஆயிரத்தி நூறு என்றால் ஒரு பங்கு பெறும் எங்களுக்கு நூறு வோல்ட்டாக இருக்கும் ஒரு பங்கு வந்து நூறு வோல்ட்டாக இருக்கும் அவ எங்களுக்கு தேவை ஏக்கியம் வீக்கியம் இடையிலான அழுத்த வேறுபாடு அப்போ இங்கே ஆறு பங்கு இருக்குது அப்போ ஒரு பங்கு நூறு வோல்ட்டாக இருந்தால் ஆறு பங்கு வந்து அறுநூறு வோல்ட்டாக இருக்கும் மீண்டும் முறக்காய் இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இது தொடுப்புக்கான குறியீடு ஒரு புள்ளியில் தொடுப்பு செய்யப்பட்டால் அந்த புள்ளியில உள்ள மின் அழுத்தம் பூச்சியமாக இருக்கும் இந்த வினாவில் ஆயிரத்தி நூறு வோல்ட் வழங்கப்பட்டிருக்குது அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஆயிரத்தி நூறு வோல்ட் இங்கே மூன்று கொள்ளதிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது கொள்ளுகின்ற கொள்ளலகங்கள் ஒரு மைக்ரோபெரட் ரெண்டு மைக்ரோபெரட் மூன்று மைக்ரோபெர்ட் ஆரம்பத்தில் இதே மாதிரி விநாணங்கள் செய்தனாங்க அப்போ இங்கே உள்ள அழுத்த ஒருபாடு பி ஒன் என்றும் இங்கே உள்ள அழுத்த ஒருபாடு பி டூ என்றும் மூன்று உள்ள அழுத்த ஒருபாடு பி த்ரீ என்று எடுத்தால் பி ஒன்னுக்கு வி டூக்கு பி த்ரீ என்றது ஒன்றின்கள் ஒன்றுக்கு ஒன்றின்கள் ரெண்டுக்கு ஒன்றின்கள் மூணுன்னு எடுக்கலாம் இலகுவாக நாங்கள் இலகுவான விதமாக பார்க்கல போமாசியால் பெருக்கினால் அதாவது ஆறால் பெருக்கினால் இது ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டு ரெண்டு ஆறுக்கு மூன்றுக்கு ரெண்டுன்றது மொத்தமாக ஆறு மூன்று ஒம்பது ரெண்டும் பதினொன்று அப்போ மொத்தமாக பதினொரு பங்கு தான் ஆயிரத்தி நூறு வேல்ட் அழுத்த வேறுபாடு ஆகவே ஒரு பங்கு வந்து நூறு வோல்ட் அழுத்த ஒருபாடாக இருக்கும் ஆகவே ஆறு பங்குன்றது அறுநூறு வோல்ட்டாக இருக்கும் அப்போ இலகுவாக இந்த நீங்கள் செய்து கொள்ளலாம் பிள்ளைகளே இதற்கான விடை வந்து அறுநூறு வோல்ட்டாக இருக்க போதும் இங்கே பார்த்துக்கொள்ளுங்கள் இது முக்கியமான ஒரு விடயம் உண்டு புள்ளிகள் ஏக்கம பியிலுள்ள மின் அழுத்தங்களை காண்க புள்ளிகள் ஏக்கம பியிலுள்ள மின் அழுத்தங்களை காண்க இந்த சுற்ற பார்த்துக்கொள்ளுங்க இது வந்து உங்களுக்கு நாளைக்கு குறிப்பிட்ட மாதிரி பூவி தொடுப்புக்கான ஒரு குறியீடு இங்கே மூன்று மைக்ரோபிரட் இங்கே ஆறு மைக்ரோபிரட் இங்கே ரெண்டு மைக்ரோபிரோட் இங்கே நாலு மைக்ரோபெராட் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சம அழுத்தங்களாக இருக்கும் இதெல்லாம் சம அழுத்தங்களாக இருக்க போகுது அதே மாதிரி இதில் வந்து என்னும் ஒரு சமாளித்த நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வேம்பினால் இதெல்லாம் என்னும் ஒரு வேறுபட்ட சம அழுத்தமாக இருக்க போகுது இதெல்லாம் என்னும் ஒரு வேறுபட்ட சமாளித்தமாக இருக்க போகுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவப்புக்கும் இந்த நிலத்துக்கும் முடியல அழுத்த வேறுபாடு வந்து இங்கே ஆறு வோல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஆறு வோல்ட்டாக இருக்க போது அழுத்த ஒருபாடு அழுத்த ஒருபாடு இப்போ ரெண்டு கொள்ளதிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது மூன்று மைக்ரோ பெரிட்டும் ஆறு மைக்ரோ இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்த செய்ய பார்த்தோம் என்றால் இங்கே உள்ள அழுத்த ஒருபாடை நான் வி ஒன் என்று பட்சம் என்றால் இங்கே உள்ள அழுத்த ஒருபாடை வி டூ என்று என்றால் உங்களுக்கு வி ஒன்னுக்கு வி டூ என்ற வீதம் வந்து வி ஒன்னுக்கு வி டூ என்ற வீதம் வந்து ஒன்றின்கள் மூண்டுக்கு ஒன்ற ஆறு எழுதிக்கொள்ளலாம் இலகுவாக பூமாசியால பிரிக்கினால் இது ரெண்டுக்கு ஒன்று பெறப்போகுது அவை ஆறு போல்ட்டு மூன்று பங்காக போட்டோம்னு சொன்னால் ரெண்டு போல் பிறப்போகுது அவை ஒரு பங்கு வந்து ஒரு ஒரு பங்கு வந்து ரெண்டு போல்ட்டாக இருக்க போகுது அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு வந்து ரெண்டு போல்ட் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ரெண்டு போல்ட் என்றால் இங்கே அழுத்தம் பூச்சியமாக இருக்கிறபடியால் புள்ளி ஏழு அழுத்தம் வந்து புள்ளி ஏழு அழுத்தம் வந்து சக ரெண்டு வோல்ட்டாக இருக்கும் புள்ளி ஏழு அழுத்தம் வந்து சக ரெண்டு வோல்ட்டாக இருக்கும் இதே செய்ய நாங்கள் மின்னும் செய்து கொள்ளலாம் இதே செய்ய நாங்கள் மின்னும் செய்து கொள்ளலாம் செய்து கொண்டு மறுந்தால் அப்போ ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி இங்கே உள்ள அழுத்தங்கள் சமனாக இருக்கும் இதில் உள்ள மின் அழுத்தங்கள் சமனாக இருக்க போகுது அப்போ இங்கே அழுத்தம் பூச்சியம் இங்கு அழுத்தம் ஆறு வேல்ட் அப்போ இங்கு உள்ள அழுத்த ஒரு ஒரு பி த்ரீ என்றும் உள்ள அழுத்த ஒரு ஒரு பி போரம் எடுத்தால் வி த்ரீக்கு வி போரன்ற வீதம் வந்து வி த்ரீக்கு வி போரன்ற வீதம் வந்து இலோகா எழுதி கொள்ளலாம் ஒண்டின்கள் டெண்டுக்கு ஒன்றின்கள் நான்குள்ள பூமாசையால் பிரிக்கினால் இதுவும் வந்து டெண்டுக்கு ஒன்றாக இருக்கப்போகுது ஆகவே ஆறு வோல்ட்டு மூன்று பங்காக போட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டு போல் வரப்போகுது ஒரு பங்கு வந்து ரெண்டு வோல்ட் அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ரெண்டு வோல்ட்டாக இருக்கும் இதில் மின் அழுத்தம் பூச்சியம் ஏனென்றால் பூ செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகளே ஆகவே இங்கே உள்ள மின் அழுத்தமும் ரெண்டு வோல்ட்டாக இருக்க போகுது இங்கே உள்ள மின் அழுத்தமும் ரெண்டு வோல்ட்டாக இருக்க போகுது ஆகவே இங்கே அழுத்த வேறுபாடு பூச்சியம் ஆகவே இங்கே எந்த ஒரு கொள்ளை வினைச்சாலும் அந்த கொள்ளவன் என்ன வருமானமாக இருந்தாலும் அது தொழிற்படாது பார்த்துக்கொள்ளுங்க புள்ளிகள் புள்ளி ஏயிலுள்ள மின்னழுத்தம் அழுத்தம் ரெண்டு வோல்ட் நான் துறை காட்டிட்டேன் புள்ளி வீலுள்ள மின் அழுத்தமும் ரெண்டு வோல்ட் ஆகிய புள்ளிகள் ஏக்கமாக வீக்கிடையில் அழுத்த ஒருபாடு பூச்சியமாக இருக்கிறபடியால் எந்த ஒரு கொள்ளவையும் தொழிற்படாது எந்த ஒரு கொள்ளவையும் தொழிற்படாது இதுக்கு பேர் உயிர் பாலம் என்று சொல்கிறது இந்த படத்தை பார்த்துக்கொள்ளுங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இதுக்குள்ளே ஒரு கொள்ளவி போடையில கொள்ளவில் போடேக்கலை அப்போ இங்கே மின் இருக்குது இது மூன்றின்கள் ஆறு இந்த வீதத்தை பார்த்துக்கொள்ளுங்க மூண்டின்கள் ஆறு இந்த வீதம் மூன்றின்கள் ஆறாக இருக்குது அதே மாதிரி இந்த வீதத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டின்கள் நாலாக இருக்குது இந்த விகிதம் சமனாக இருந்தால் இது வந்து உஷ்ணன் பாலம்னு சொல்கிறது இது தொழிற்படாகுது பாக்கல இங்கே மூன்று இங்கே ஆறு அப்போ இந்த புள்ளிக்கு நீங்கள் போயிடுவோம் இது ரெண்டு இது நாலு அப்போ இந்த புள்ளிக்கு போயிடுவோம் அப்போ இதுக்குள்ளே எந்த ஒரு கொள்ளை வினைச்சாலும் அந்த கொள்ளவி தொழிற்படாது இந்த சுற்றுச்சூழலு பாலம் வந்து அழகாக பார்த்து கொள்ளுங்க எந்த கொள்ளவியும் தொழிற்படாது அப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உயிர்ஷ்டன் பாலத்தில் பார்த்தோமென்று சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு மின்கலம் இணைக்கப்படுகிறது இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்படுது சி போரின் கீழ் சி த்ரீ அவை இந்த புள்ளி இந்த புள்ளி நான் எக்ஸ் என்று வைக்கிறேன் இந்த புள்ளி எக்ஸ்

உவிஸ்டன் பால தத்துவத்தினை பயன்படுத்தி அப்போ ஏற்கனவே நாங்கள் படித்த ஓவிஸ்டன் பால தத்துவத்தினை பயன்படுத்தி ஏகம வீர்க்கிடையில் சமவெளி கொள்வதை காண்க அப்போ பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் நாங்கள் ஒரு மின்கலம் உழைச்சோம் என்று சொன்னால் இதில் ஒரு மின்கலம் உழைச்சோம் என்று சொன்னால் ரெண்டு மைக்ரோபேரட் ரெண்டு மைக்ரோபேரட் அப்போ இந்த விகிதம் ரெண்டுகள் ரெண்டாக இருக்குது இங்கே மூன்று மூன்று அப்போ அதுவும் ஒன்று ரெண்டு பிறப்போகுது ஆகவே இந்த புள்ளி எக்ஸ் என்று வைக்கிறேன் இந்த புள்ளி வைக் என்று வைக்கிறேன் அப்போ இது வந்து சம மின்னழுத்த புள்ளிகள் இந்த கொள்ளவை தொழிற்படாது அப்போ இந்த கொள்ளவை தொழிற்படாட்டி தொழிற்படாட்டி இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டும் இந்த ரெண்டு மைக்ரோபெரட்டம் தொடராக இருக்க அப்போ ரெண்டு மைக்ரோபெரட்டன் ரெண்டு மைக்ரோபிரட்டன் தொடராக இருந்தால் இதனுடைய சேர்மான கொள்ளவு வந்து ஒரு மைக்ரோபெரட்டாக இருக்கும் ஒரு மைக்ரோபெரட்டாக இருக்கும் மூன்று மைக்ரோபெர்ட்டம் மூன்று மைக்ரோபிரட்டம் தொடராக இருந்தால் இதனுடைய செயர்மான கொள்ளவை வந்து

தொழிற்படாத கொள்ளவையை இனங்காணப்படும் அப்போ தொழிற்படாத கொள்ளவை இனங்காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்கோ இதில் இதுக்குள்ளே ஒரு மின்கலம் இருந்தால் இதுக்குள்ளேயே ஒரு மின்கலம் இருந்தால் சி இன் கில் சி அப்போ இந்த புள்ளி சி இன் கிழ்சி சிழ் சி சமன் இங்கே சி இன் சி ரெண்டு புள்ளிகளும் சமன் மின்னடுத்த புள்ளியாக இருக்கிறபடியால் இந்த சி தொழிற்படாது இந்த சி தொழிற்படாட்டி இந்த சி தொழிற்படாட்டி இந்த சியும் இந்த சியும் தொடராக இருக்க போது அதனுடைய சேர்மான கொள்ளவு சி பை டூவாக இருக்கும் அப்போ இரண்டிண்டியின் சேர்மான கொள்ளவு சி பை டூவாக இருக்கும் இதே போல இரண்டிண்டியின் சேர்மான கொள்ளவு சி பை டூவாக இருக்கும் அப்போ இந்த சி பை டூ சி பை டூ சி ஆகிய மூண்டும் ஒன்று கொண்டு சமாந்திரமாக இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் சி பை டூ சி பை டூ அப்போ இதனுடைய சேர்மான கொள்ளவு சி பை டூ இங்கே சி பை டூ அப்போ சிபை டூ அப்போ இது வந்து சியாக இருக்குது அப்போ ஏபி கிடையில் என்னும் ஒரு சி இருக்கிறபடியால் இதனுடைய சேர்மான கொள்ளவு ஏபி கிடையில் ஏபி கிடையில் இதன் சேர்மான கொள்ளவு சி பை டூ சி பை டூ சி ரெண்டு சியாக அமையும் மீண்டும் முக்கா பார்த்த மாதிரி இருந்தால் மீண்டும் முறக்காய் பார்த்த மாதிரி இருந்தால் மீண்டும் இருக்கா பார்த்த மாதிரி இருந்தால் இந்த கொள்ளவே தொழில் அப்போ சிஎம்சியும் சீன்கள் ரெண்டு திரும்ப இங்கே சீன்கள் ரெண்டு சீன்கள் ரெண்டு அப்போ சீன்கள் ரெண்டும் சீன்கள் ரெண்டும் சி இருக்க இருக்கப்போகுது அப்போ நாளுக்கு வாண்டி சி வரப்போகுது சிஎம்சியும் அப்போ இதனுடைய சேர்மான கொள்ளவை வந்து டூ சியாக இருக்கும் இதனுடைய சேர்மான கொள்ளவை வந்து டூ சியாக இருக்கும் பார்த்து இது ஒரு வினா இந்த வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் திறப்பட்ட படத்தில் மேற்பரப்பு எஸ்ஸின் ஊடாக வெளியேறும் மொத்த மின்பாயம் ஜாது மொத்த மின்பாயம் என்றது நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டீங்கள் அப்போ இங்கே உள்ள ஏற்றம் பூச்சியமாக இருந்தால் மொத்த மின்பாயமும் பூச்சியமாக இருக்கும் அப்போ பார்த்தோம்னு சொன்னால் சற்று முன் படித்த உயிஷ்டனின் பாலம் சி எண்கள் சி 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 எண்கள் சி இது சி சி ஆகவே இந்த கொள்ளவை தொழிற்படாது இந்த கொள்ளவை தொழிற்படாதபடியால் இங்கே உள்ள மின் ஏற்றம் பூச்சியமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே தொடராக இருக்குது அப்போ இங்கே உள்ள ஏற்றம் வந்து நேர் கியூவாக இருந்தால் இதில் உள்ள ஏற்றம் வந்து மறை கியூவாக இருக்கும் மறை கியூவாக இருக்கும் அதே மாதிரி இங்கே உள்ள ஏற்றம் வந்து நேர் கியூவாக இருக்கும் அவை தெரிவு செய்த இந்த பிறப்புகளால் மொத்த மின் ஏற்றம் பூச்சியமாக இருக்கபடியால் மொத்த மின் பாயம் பூச்சியமாக இருக்கும் மீண்டும் முறுக்காய் பாத்தமாக இருந்தால் மீண்டு முறுக்காய் பாத்திரமாக இருந்தால் சி எண்கள் சி அப்போ சி எண்கள் சி சி எண்கள் சி ரெண்டுமே சம மின்னழுத்த புள்ளிகள் அப்போ இந்த கொள்ளவி தொழிற்படாது படியால் இங்கே உள்ள ஏற்றம் பூச்சியமாக இருக்கும் இதில் உள்ள ஏற்றம் உதாரணமாக நேர்கியூவாக இருந்தால் இதில் உள்ள ஏற்றம் மரை கியூவாக இருக்கப்போது இதில் உள்ள ஏற்றம் நேர்கியூவாக இருக்கப்போகுது அப்போ இந்த மூடிய பிறப்புக்குள்ளே உள்ள மொத்த எடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மர கியூவையின் நேர்குவையும் பூச்சியம் நடுவில் ஏற்றம் பூச்சியம் அவை மொத்த ஏற்றம் பூச்சியம் இருக்கபடியால் மின் பாயம் பூச்சியமாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க இதுலேயும் நாங்கள் பீக்கும் கியூக்கும் சேர்மான கொள்ளது காணப்போகிறோம் அப்ப ஒரு மின் கலம் பீக்கும் கியூக்கும் இடையில இணைக்கப்படுவதாக கொள்ளுங்கோ அப்போ இங்கேயும் நாங்கள் உபிஸ்டன் பாலம் பெறப்போகுது பார்த்துக் இது ரெண்டு மைக்ரோபெர்ட் இது ரெண்டு மைக்ரோபிரட் ரெண்டு மைக்ரோபெர்ட் ரெண்டு மைக்ரோபெர்ட் அப்போ இன்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டின்கள் ரெண்டு அதே மாதிரி இங்கே ரெண்டு இன்கள் ரெண்டு ஆகவே இந்த கொள்ளவு வந்து தொழிற்படாது இந்த கொள்ளவை தொழிற்படாதபடியால் ரெண்டு மைக்ரோபிரோட்டும் ரெண்டு மைக்ரோபேரட்டும் தொடராக இருக்கப்போகுது அப்போ இதனுடைய சேருமான கொள்ளவை வந்து ரெண்டு மைக்ரோபெராட்டும் ரெண்டு மைக்ரோட்டும் தொடரபடியால் இதனுடைய சேருமான கொள்ளவை வந்து ஒரு மைக்ரோபிரெட்டாக இருக்கப்போகுது அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு மைக்ரோபெரட்டும் ரெண்டு மைக்ரோபெரட்டும் தொடராயிருக்கபடியால் சேர்மானக்குள்ளவு ஒரு இருக்க இருக்கப்போகுது இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் இந்த ஒரு மைக்ரோபெரட்டும் சமாந்தராக வரப்போகுது அவ இதனுடைய சேர்மானக்குள்ளவு ரெண்டு மைக்ரோபெர்ட் ரெண்டு மைக்ரோபெர்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் சமாந்திரமாக இருக்குது இதனுடைய சேர்மான கொள்ளவு ரெண்டு மைக்ரோபெர்ட் இப்போ ரெண்டு மைக்ரோபெரட்டும் ரெண்டு மைக்ரோபெரட்டும் ரெண்டு மைக்ரோபெரட்டும் இருக்கபடியால் இதனுடைய சேர்மான கொள்ளவு அரைவாசியாக இருக்கும் ஒரு மைக்ரோபெட்டாக இருக்கும் இதுவும் ஒரு இலகுவான தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலாக போட்டிருக்குது சற்று சிக்கல் இந்த மூண்டேப்பும் ஆராயப்பையும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இதில் ஒரு மின்கலம் கொடு கேட்கல இதில் ஒரு மின்கலம் கொடுக்கல இந்த மூண்டேப்பும் ஆராயப்பும் தொடராக இருக்கும் இந்த மூண்டேப்பும் ஆராய்ப்பும் வந்து விளைவுகள் பார்த்தோம்னு சொன்னால் மூன்று தர எண்கள் ரெண்டையும் குண்டாக ஒன்பது விளைகள் பார்த்த இது ரெண்டாக இருக்க போகுது அப்போ இதனுடைய விளைகள் வந்து ரெண்டுப்பாக இருக்க போகுது அப்போ இதுக்காண்டி நாங்கள் ரெண்டேஃபுன்ற ஒரு தனிக்குள்ளவையை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தினால் பார்த்துக்கொள்ளுங்க ஒண்டின்கள் ரெண்டு ஒண்டின்கள் ரெண்டு என்ற வீதம் இங்கே ரெண்டின்கள் நாலு என்ற வீதம் அப்போ அதையும் நீங்கள் சுருக்கினா அதுவும் ஒண்டின்கள் ரெண்டு தான் விறப்போகுது ஆகவே இதில் வந்து இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் சம அழுத்த புள்ளியாக இருக்கப்போகுது ஆகவே இந்த அஞ்சு ஏப் தொழிற்படாது அஞ்சு ஏப் தொழிற்படாது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இந்த ரெண்டு ஏப்பும் தொடராக இருக்கப்போகுது ஒரே ஒரேக்கும் இந்த ரெண்டேப்பும் தொடராக இருந்தால் இதனுடைய விளைவுகள் வந்து ஒன்று தர மூன்று ரெண்டு போடலாம் ஆகவே இது வந்து டண்டின்கள் மூன்று ஏப் பெறப்போகுது டண்டின்கள் மூன்றே பெறும் அப்போ இந்த இந்தளவு கொள்ளதைக்காண்டி நாங்கள் இந்திராத்துக்கு மாண்டி நாங்கள் ரெண்டின்கள்ண்டே போடலாம் அதே மாதிரி இந்த ரெண்டைப்பும் நாலேப்பும் தொடராயிருக்கபடியால் இது என்ற சேர்மானதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தர நாளின்கீழ் கூட்டினால் ஆறு வரப்போகுது இது வந்து நாலின்கள் மூன்றே பெறும் நாலின்கள் மூண்டே பெறும் ஆகவே பார்த்தோம் இலகுவாக இலகுவாக பார்த்தோம் என்றால் இந்திராத்துக்கு மாண்டி இதுக்காண்டி நாங்கள் கொள்ளலாம் இது தொழிற்படாது இது காண்டி குறித்து கொள்ளலாம் ரெண்டின்கள் மூன்று எஃப் இதே போல இது காண்டி குறித்து கொள்ளலாம் நாலின்கள் மூன்று எஃப் ரெண்டே கூட்டம் என்று சொன்னால் விட வந்து ரெண்டேப்பாக அமையும் இதுவும் ஒரு இலகுவான வினா தான் இந்த வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி கிடையில் சமவெளவு கொள்ளவன் காண வேண்டும் அப்போ ஏபி கிடையில் சமவெளி கொள்ளவன் காணிக்கல இங்கே ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டால் இணைக்கப்பட்டால் இது சிஎம் சிஎம் டூ சி ஆக இருக்க போது அப்போ சி ரெண்டு சி சிண்கள் ரெண்டு சி இது தொழிற்படாது பிள்ளைகளே இது தொழிற்படாது இது தொழிற்படாட்டி பார்த்து கொள்ளுங்க இதனுடைய சீர்மான கொள்ளவை வந்து உங்களுக்கு ரெண்டு சிஎன்கள் மூண்டு வரப்போகுது இதனுடைய சேர்மான கொள்ளவும் ரெண்டு சிஎன்கள் மூண்டு வரப்போகுது அப்போ இதேமான கொள்ளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு சி மூண்டு வரப்போகுது இந்த நாலு சீஎன்கள் மூண்டும் இந்த சீயும் தொடராக இருக்கப்போகுது ஒரு சி தர நாலு சி எண்கள் மூன்று வெறுக்கிட்டு நாங்கள் கூட்ட வேடம் சி சக நாலு சி என்கள் மூன்று கூட்டை கிளைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மேலே ஒரு சீயை வட்டி கொள்ளலாம் அப்போ இது வந்து இலகுவாக என எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கான விடை அஞ்சாவது விடையாக இருக்கும் அப்போ பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே இதுவரை நாங்கள் பொறுமையாக நிறைய பயிற்சிகள் செய்தோம் உங்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மீண்டும் ஒரு கதை பார்த்துக்கொள்ளலாம் பார்த்துக்கொள்ளுன்னா சரி இப்போ இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்